அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் லோயர் கேம்பில் இருக்கக்கூடிய பென்னிக்விக் அவர்களோட நினைவு மண்டபத்தை பார்க்க போகிறோம். மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த 5 மாவட்டங்களுக்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முல்லை பெரியாறு அணையை கட்டினவர் தான் ஆங்கிலேய பொறியாளரான ஜான் பென்னிக்விக் அவர்கள். அவரோட நினைவாக இந்த நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறாங்க. நல்ல மலைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல இந்த நினைவு மண்டபம் அமைஞ்சிருக்குது. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே அவரோட சிலையை வந்து வச்சுருக்கிறாங்க. தன்னுடைய சொத்தை விற்று இந்த அணையை அவர் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதனால் இங்கே உள்ள கிராமத்து மக்கள் இவருடைய பிறந்த நாளான ஜனவரி 15 பொங்கல் வச்சு விழாவாக கொண்டாடுறாங்க. கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்களுடைய திருவுருவச் சிலை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களால் 15/1/2013 அன்று இந்த நினைவு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் இருக்குது. அவர் பயன்படுத்தின சாய்வு நாற்காலியும் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க இங்கே. அதுபோக முல்லை பெரியாறு அணை சம்பந்தப்பட்ட நிறைய புகைப்படங்களை இங்கே வச்சிருக்கிறாங்க. இந்த முதல் புகைப்படத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த நினைவு மண்டபத்தை திறந்து வைத்த காட்சி படமாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அக்டோபர் 1893 பெரியார் அணை பணிக்குழுவின் அலுவலர்களோட பென்னிக்விக் மற்றும் பேயத்தேவன் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம். இது பலப்படுத்தப்பட்ட பெரியார் அணையோட தோற்றம். இதில் முல்லை பெரியார் அணை கட்டும்போது பணியாளர்கள் வேலையில் ஈடுபட்டிருந்த காட்சி புகைப்படமாக இருக்குது. அரிதான புகைப்படமாக இருக்கிறதுனால தெளிவாக இல்லை. இந்த பெரியார் அணையில் 142 வரைக்கும் தண்ணீரை தேக்கி வச்சுக்கலாம். அதுக்குரிய 13 மதகுகளும் இந்த புகைப்படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த புகைப்படத்தில் 1887 முல்லை பெரியாறு எப்படி இருந்ததுன்னு காண்பிக்கப்பட்டிருக்கு. இது 1895 முல்லை பெரியாறு அணை. இந்த கால்வாய் வந்து முல்லை பெரியாறு அணை தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய வழி. அதை தேக்கடி படகுத்துறையிலிருந்து இந்த புகைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. 1981 முல்லை பெரியாறு அணை பலப்படுத்தும் போது அதோட பின்புறத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம். அக்டோபர் 1890 பெரியார் டேமோட புகைப்படம். ரொம்ப அரிதான புகைப்படமாக இருக்குது. பென்னிக்குக்கு அவர்கள் பயன்படுத்திய சாய்வு நாற்காலிய புகைப்படத்திலையும் காண்பிச்சிருக்கிறாங்க. முல்லை பெரியாறு அணை கட்டும்போது பணியாளர்கள் வேலையில் ஈடுபட்டிருந்த காட்சி, ஜான் பென்னிக்குக் அவர்கள் வாழ்ந்த இல்லம், இது முல்லை பெரியாறு அணையோட உபரி நீர்போக்கிகள் அதாவது ஷட்டர்ஸ், இது முல்லை பெரியாறு சிற்றணை அதாவது பேபி அணைன்னு சொல்லுவாங்க. இது 1887 முல்லை பெரியாறு அணை கட்டும்போது அந்த பொருட்களை எல்லாம் ஏற்றி செல்வதற்கு பயன்படுத்திய இரும்பு படகு. அந்த காலத்தில் இரும்பு படகு பயன்படுத்தி இருக்கிறாங்க. 1895 முல்லை பெரியாறு அணையோட முகப்பு தோற்றம். முல்லை பெரியாறு அணை கட்டுவதற்கு பாறைகள் எடுக்கப்பட்ட கல்குவாரி, இது முல்லை பெரியாறு அணை கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பணியாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு மற்றும் குடோன். முல்லை பெரியாறு அணையோட தண்ணியை தமிழ்நாட்டுக்கு தேக்கடியிலிருந்து அந்த மெயின் ஷட்டர் மூலமாக திறந்து விட்ட இடம். இது முல்லை பெரியாறு அணை கட்டுறதுக்கு சுண்ணாம்பு கற்கள் எடுக்கப்பட்ட லோயர் கேம்ப் பக்கத்தில் குருவநூத்துன்ற இடம். இது அணை கட்டுவதற்கு தேவையான மணல் எடுக்கப்பட்ட மணல் குவாரி. இந்த புகைப்படம் புனரமைக்கப்பட்ட ஜான் பென்னிக்விக் அவர்களுடைய குடியிருப்பை காண்பிக்குது. இதோட முல்லை பெரியார் அணையோட மாதிரியையும் இங்கே வச்சிருக்கிறாங்க. அணையோட மாதிரி, அதிலிருந்து தண்ணி எப்படி தமிழ்நாட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி வடிவங்கள்லாம் அழகாக காண்பிச்சிருக்கிறாங்க. இந்த நினைவு மண்டபத்தை கட்டின பொறியாளர்களுடைய பெயர்களும் பதிவிடப்பட்டிருக்கு. நினைவு மண்டபத்தை சுற்றிலும் அந்த இயற்கை எழிலோட சேர்த்து இவங்களும் நிறைய செடிகளை அழகாக வச்சிருக்கிறாங்க. இந்த நினைவு மண்டபத்தை நீங்கள் தினமும் காலையில் 9 மாலை 5 வரைக்கும் பார்வையிடலாம். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா இந்த பென்னிக்விக் அவர்களோட நினைவு மண்டபத்தை நீங்களும் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.